ஹாய் டிஎஸ், இன்றைக்கி ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சேம் டைமில் வந்து ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், அண்ட் நீங்கள் ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைச்ச கவர்மெண்ட் சீட் கேன்சல் ஆக சான்சஸ் இருக்கா, ஆன்லைன் கவுன்சிலிங்கோட டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி எனக்கு கிடைச்ச கவர்மெண்ட் சீட் வந்து பிடிக்கலை, நான் ரீசேஞ்ச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணலாம். செகண்ட் ஒன், எனக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் தான் வேணும், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுனே எனக்கு வந்து சீட் கிடைக்கவே இல்லை, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ நீங்களும் அட்டன் பண்ணலாம். டோட்டல் வந்து 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுமே, அதாவது 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் வெப்சைட், வெப்சைட்டோட லிங்க் வந்து கமாண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், அதாவது லாகின் ஐடி பாஸ்வேர்ட். ஸோ அதில் உங்களுடைய லாகின் ஐடி என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் லாகின் ஐடி மறந்துட்டால் இமெயில் ஐடி, ஸோ இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து தெரியலன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஏஆர் நம்பர் இருக்கும், ஸோ அதை என்டர் பண்ணுங்கள். தென் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட், ஸோ இதை வந்து கொடுத்து சைன் இன் பண்ணணும். சம்டைமில் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டால் ரீசெட் பாஸ்வேர்டு சைன் இன் பண்ணதும் செகண்ட் பேஜஸ் வந்து மை இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், ஸோ கரெக்டானு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தானா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் பண்ண வேண்டியது ரிஜிஸ்ட்ரேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி முடிஞ்சளவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 31-2 செப்டம்பர் வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி அந்த டேட்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பேமெண்ட் வந்து யாரெல்லாம் பண்ணணும்னா, நான் இது வந்து நியூவாக இப்போ தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன், அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், அது யாரெல்லாம்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணினேன், எனக்கு வந்து சீட் கிடைக்கல, ஸோ செகண்ட் நான் வந்து பே பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பே பண்ண வேண்டாம், அதாவது ஒரு டைம் பே பண்ணால் போதும், செகண்ட் டைம் பே பண்ண வேண்டாம். அண்ட் இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்ட் 2 வந்து ஜென்ரல் ரேங்க் 0012 24,327, லைக் உங்களுடைய கட் ஆஃப் 200-160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ஸோ ஆல்ரெடி எனக்கு காலேஜ் கிடைச்சி அந்த காலேஜ் வந்து பிடிக்கலை, நான் ரீசேஞ்ச் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நல்லா யோசித்து பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண கோர்சஸ் வந்து பரவாயில்லாமல் ஓகே, செகண்டை நீங்கள் ரீ அலாட்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணி அந்த கோர்சஸ் ஒஸ்டான கோர்சஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, காலேஜும் பிடிக்கலை, அந்த மாதிரி சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது செகண்டை செலக்ட் பண்ணுற காலேஜஸ் பெஸ்ட்டான காலேஜஸாக, பெஸ்ட்டான கோர்சஸாக வந்து ஏர்லிஸ்ட்டில் கொடுங்க. அண்ட் நீங்கள் ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காலேஜ் வந்து ரீசேஞ்ச் பண்ணி தான் தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, சீட் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கமாண்டில் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ரீசேஞ்ச் பண்ணுறதுனால, அதாவது ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எனக்கு கிடைச்ச கவர்மெண்ட் சீட் வந்து கேன்சல் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கேன்சல் ஆகாது, உங்களுக்கு சீட் வேகன்சி இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜஸ் கிடைக்கும், அதர்வைஸ் நீங்கள் வந்து ஓல்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் கிடைச்ச காலேஜஸ் அண்ட் கோர்சஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும், ஸோ இந்த டைமில் வந்து கம்மியான காலேஜஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், பிகாஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிப்பாங்க, இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ரீசேஞ்ச் பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய சீட் மட்டும்தான் வந்து வேகண்ட்டுன்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும். அண்ட் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இது நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், செல்ஃப் ஃபினான்சிங்னா செல்ஃப் ஃபினான்சிங், அண்ட் கவர்மெண்ட் சீட்டை பொறுத்தளவு ரொம்ப கம்மியான சீட்ஸ் இருக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஸோ கவர்மெண்ட்லேயே நீங்கள் ஆட்லிஸ்ட்டில் கொடுங்க, அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் அதிகமான ஆட்லிஸ்ட்டில் கொடுங்க. ஸோ லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்களோ, ஸோ அதை முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதிகமான காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு, பட் அவங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவு ஆட்லிஸ்ட்டில் வந்து கரெக்டான கோர்சஸ் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்க சான்சஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், பிகாஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் நடக்க சான்சஸ் அதிகம். ஸோ என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.